ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழையில் நாங்கள் இங்கே ரொம்ப மோசமாக இருக்கோம். ஏன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி இல்லையா, அதனால ரொம்ப தண்ணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோடைய குழந்தைய பேரன் பர்த்டேக்கு போயிருந்தேன். சனிக்கிழமை போனோம் நாங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் பார்த்து. வெறும் ஃபோன் மூலிமா தான் பேசிப்போம். அப்படியே ஆனந்த கண்ணீர் மாதிரி மல்க இருந்தது எங்கள் மூணு பேருக்குமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்லா சனிக்கிழமை கொஞ்ச நேரம் கூட தான் உட்கார முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏஞ்சி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் போயிருந்தோம் இல்லையா, பாடி கிட்டே போயிருந்தோம், அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம் நாங்கள். ஏன் மழை வேறு, ஈவினிங் போயிட்டு இருந்தோம், ஏன்னா நைட் ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு. எங்களுக்கு இடம் வேறு தெரியல அந்த அளவுக்கு. பாப்பா சூப்பராக இருந்தான். வாழ்த்துக்க கல்பா, காட் பிளஸ் யூ. வாழ்க்கையில் நீ நல்லா முன்னேறணும். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் செடி கொடுத்துருந்தாங்க, செடி எடுத்து கொடினாங்க. இருட்டாயிடுச்சு, மழை வேறு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகியிருந்தது மழை. நாங்கள் என்ன செடி எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு செடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த செடியிலேருந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி கிழமை என்ன, வியாழக்கிழமை. இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி தான் எடுத்தோம், வைக்கலான்னு பார்த்தா சரியான மழையாக இருந்தது. சரி, புயல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம வச்சாலும் மண்ணெல்லாம் கரைஞ்சிரும் நம்ம செடிங்களில். இது புயல் போட்டோம், அதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் செம்ம மழை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேளச்சேரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் மண்ணெல்லாம் நிறைய கரைஞ்சி போயிடுச்சு. சரி, அதெல்லாம் போட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அதுவும் நம்ம சாயப்பாக்கு ஒரு பூ வந்தாச்சு. இப்போ தான் பார்த்தா கலர் சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ன செடியோன்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா செம்பருத்தி, இது பிங்க் கலரில் வருது, நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. அடுக்கு செம்பருத்தியில் பிங்க் கலர் வருது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, வீடியோவும் எதுவும் இல்லை நம்மக்கிட்ட, சரி இதை வச்சு நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தோம், மூணு பேரும், வேறு யாரும் எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருந்தோம். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களில் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த அனுபவம் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். அந்த அனுபவம் சூப்பராக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து முன்னாடி கூடையே இருந்து பழகி நம்ம பேசின விதங்களில் விட நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன் பார்க்குறதுன்றது ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் பார்க்குறதுன்றதும் அது பெரிய ஃபீல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ரொம்ப அனுபவித்தேன் அன்றைக்கி. அப்படியே எப்படி சொல்கிறது, அது ஒரு தனி சுகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கூடயே வேலை செஞ்சோம். ஏன்னா நாங்கள் மூணு பேருமே நகை கடையில் வேலை செஞ்சவங்க தான். நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம். என்னுடைய பர்சனலாக அவகிட்ட சொல்வேன், அவளுடைய பர்சனலாக என்கிட்ட சொல்வாள். நம்ம முகத்தை வச்சே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கா, ஏதாவது கஷ்டத்தில் இருக்கோமா, மனசு சரியில்லையா, ஹாப்பியாக இருக்குமா, நிறைய கெஸ் பண்ணுவாள் அவள். நான் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம், அவகிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. அவள் என்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற கேரக்டர் என்னென்ன, அதுக்கே அவள் சொல்வாள் இனி ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு. நான் அந்தளவுக்கு யார் மேலேயும் ரொம்ப பாசம் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அடிட் ஆக மாட்டேன். பட் ஆனால் அது ரொம்ப, அது என்னன்னு தெரியல, அவளுடைய லைஃப்பும் என்னுடைய லைஃப்பும் ஒரே சர்க்கிளில் போகிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே லைஃப்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தருணங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கும் 2 பொண்ணு, எனக்கும் 2 பொண்ணு. அவள் லைஃப்பில் நடந்ததும் என் லைஃப்பில் நடந்ததும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்ச காமிச்சிட்டே இருப்பேன் இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன். இப்போவும் ஃபோன் பண்ணால் ஒரு 10 ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். ரெண்டாவதும் போட மாட்டேன். அப்போ கூட இந்த மாதிரி பண்ணுறியன்னு சொல்லிட்டு சீப்பே நீலாம் என்ன ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு நீ விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து எவ்வளோ பண்ணாலும் சூடு சொரணியே இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பா, பண்ணிக்கிட்டே இருந்து ஏன் இப்படி பண்ணுற, என்னை உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என்னமோ அவகிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் எனக்கும் குறையும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எடுக்க முடியாத காரணங்கள் வந்து நான் ஒரு இடத்துல வேலையில் இருப்பேன், என்னால் எடுக்க முடியாது. திருப்பி நான் போடும்போது அவள் வேலையில் இருப்பாள். ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் லைஃப் ஸ்டைலுமே மாறி போயிடுச்சு. ஒன்றா வேலை செஞ்சோம் எல்லாருமே ஒரே கடையில்,
ஜுவல்லர்ஸில் வேலை செஞ்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லைஃப் ஒரு ஒரு சரௌண்டிங்கில் போன மாதிரி போயிடுச்சு. நான் வந்து இங்கே வேளச்சேரியில் இருக்கா, அவள் பாடியில் இருக்கா, இன்னொருத்தி கண்ணகி நகரில் இருக்கா, பார்த்துக்க முடியாது. பார்த்துக்கணும்னு நினச்சா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும், நம்ம மீட் பண்ண முடியாது. இது வந்து மெயின், நாங்கள் போனதுக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப ஓகே. இதுக்கப்புறம் நம்ம மூணு பேர் எப்போ சந்திப்போம்னு நம்மளுக்கு தெரியாது, ஃபோனில் பேசுகிறதுன்றது வேறு. அதனால் மெயின் போயே ஆகணும்னு சொல்லிட்டு போனேன். போகிறதுக்கே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து டி நகர் போயிட்டு, டி நகர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உட்காந்து பேசவும் முடியல. அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்லாம் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்களையும் கவனிச்சாகணும். அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் அப்படி சைலண்டேன், விட்டுட்டேன். சரி, பார்த்தோல முகத்தை அது போதும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவள் எங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் ஷேர் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு நிறைய ரொம்ப அந்த தருணங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு. அப்படியே எப்படி சொல்கிறது, உடனே டக்கு 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 டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்டேட்டஸில் போட்டேன், அது பார்ட்ஸ் செட் பண்ணியும் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கி. அன்றைக்கி லைஃபே ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவள் கால் பண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த தருணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் ராஜி கால் பண்ணி அவளுக்கும் ரொம்ப கொஞ்சம் நல்லா ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறது, அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம். ஓகே, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக, அப்போ மீட் பண்ணலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மழை. அப்பா, வேளச்சேரியே முழுகி போச்சுன்ற அளவுக்கு வந்தது. எங்களால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து, நேற்று மத்தியானந்தான் கரண்ட்டே விட்டாங்க. மூணு நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தோம், நேற்று மத்தியானந்தான் விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் வீட்டெல்லாம் கழுவி மொழுவி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணி உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்க்கணுமே தண்ணி வந்து. ஒன்று சோஃபாவில் ரெண்டு பேர் தையல் மிஷின் மேலே குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு, டிவி ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு, அந்த வீடே அப்படியே அலப்பறையாயிடுச்சு. அது ஒன்றுமே புரியல. அது எப்படி எவ்வளோ க்ளீனாக ஏர் கட்டி வச்சுருந்தாலும் அது வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று தூக்கி போட்டு அது மேலே உட்கார வச்சுட்டு, பரவாயில்ல அப்புறமா மேனேஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம சேஃபாக உட்காரத்துக்கு இடம் கிடைக்குதா அது போதும் சொல்லிட்டு இருட்டில் அப்படியே கரண்ட்லேயே உட்காந்துட்ருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த லைஃப்பும் ஒரு வகையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் தானே நம்ம வாழ்ந்துட்டுருந்தோம். நாங்களாம் இதான் லை நாங்கள் தான் வாழ்ந்துட்டுருந்தோம். இந்த மாதிரி லைஃப் கரண்ட்டு கிடையாது, அந்த சிம்பிளி வழக்கில் தான் வச்சு வாழ்ந்துட்டுருந்தோம். ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, டிவி வசதி கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த லைஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்து ஆளுக்கு ஒரு மூலையில் போயிட்டு உட்காந்து டிவி நோண்டுதுங்க, ஃபோனை நோண்டுதுங்க, தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. யாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து அந்த பழைய தருணங்கள் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தானே நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், இருட்டில் இருந்தாலும் அது ஒரு லைஃப் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஏன்னா அப்போலாம் ஓலை வீடு தான் எங்களுக்கு. வேளச்சேரியெலாம் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சேரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும், சிம்பிளி விளக்கு வச்சுட்டு நாங்கள் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம் உன்னோட ஒன்று. அப்போ ஃபோன் வசதியெலாம் இந்த டிவினா, டிவி பார்க்கணுன்னா இங்கேருந்து நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு அடவு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம், ஒளிய ஒளியம்லாம் அந்த லைஃப்லாம் சூப்பராக இருக்கும். அது 90s கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒளிய ஒளியம் பக்கத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் காத்துட்ருப்போம் நாங்கள். அந்த லைஃப் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லைஃப்லாம். அதை மறுபடியும் அனுபவித்த மாதிரி இருந்தது. ரெண்டு நாள் நைட்டு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது பிடிக்கல, என்னம்மா கரண்ட் இல்லை, என்னம்மா இப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குதுன்னு. நம்மளுக்கு தான் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு, நீங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? மழை தண்ணி வந்தது அவங்க வீட்டுக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த செடியை நான் நட போகிறேன், அதுதான் பார்க்குறேன் மழை வருமானு நான் தெரியல. ஏன்னா மழையோட கூட தண்ணி வண்டி வந்த பரவாயில்ல, சேக்கடை தண்ணியெலாம் நிறைய காவா தண்ணியெலாம் வந்துடுச்சு, அதுக்காக செடியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு பயப்படுறேன் நான். வேறு ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக இந்த செடி நான் நடும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா செம்பருத்தி தான். இங்கே பாருங்கள், இது ஒத்த செம்பருத்தி நினைக்கிறேன், இது அடுக்கு செம்பருத்தி. இந்த அடுக்கு செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம சாயாப்பாக்கு ஃபஸ்ட்டு பூ நம்ம சாயாப்பாக்கு வைக்க போகிறோம், அது எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டேனா ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.